கலை உலகத்தில் நல்லா சினிமாவில் வந்து உறுதிலை ராகம் படத்தில் அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே அம்மாவோட எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அதுக்கு காரணம் என்னுடைய நண்பன் பூபதி. நண்பர் பூபதி மூலமாகவே எனக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து என்னுடைய இனிய நண்பர் மதியனூர் நண்பன், அவன் மூலமாக தான் எனக்கு பூபதி நண்பர். அதனால் முன்னாடி வந்தப்போ ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோடய பாட்டு வசனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீ தமிழ் திரை உலகத்தில் ரொம்ப நல்லா வருவப்பா அப்படின்னு வாழ்த்தின ஒரு தாய் மாதிரி நம்ம. எனக்கு மட்டும் தாய் இல்லை, நம்ம கலை உலகத்தில் நம்ம ஒரு பெரிய தாய். அந்த அம்மாவை வச்சு எனக்கு நான் படம்லாம், நான் ஒருதலை ராகம்னு இன்றைக்கி படம் எடுத்தேன், இன்றைக்கி ஒருதலை காதல்னு இன்றைக்கி ஒரு படம் எடுத்துகிட்ருக்கேன். இந்த காலகட்டம் வரைக்கும் இத்தனை என் பையன் சிலம்பரசன் சினிமாவில் இருந்த காலகட்டம் வரைக்கும் அந்த அம்மா உடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் அந்த அம்மாவை திரையில் வந்து ஒரு பெரிய ஒரு ரசிகனாக, ஒரு தில்லானா மோகனாம்பால், ஒரே ஒரு படம் அந்த அம்மாவுடைய ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு போதும். தில்லானா மோகனாம்பாலாக இருக்கட்டும், ஒரு சின்ன தம்பியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒரு ஜென்டில்மேனில் சங்கர் சாரோட பிரம்மாண்டமாக படம் எடுக்கக்கூடிய சங்கரோட படமாக இருந்தாலும், எல்லா டைரக்டர்கிட்டையும் எந்த டைரக்டருக்கு என்ன வேணும், அவங்க நினைக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை, இத்தனை படங்கள் சாதிச்சு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அஞ்சலி செலுத்துகிறவனா, மரியாதை செலுத்துகிறவனா, அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த அம்மா மாதிரிலாம் இனிமேல் யாரும் நடிக்க முடியாது. உலக அளவில் நம்ம கிண்ண சாதனைலாம் தாண்டி ஒரு சாதனை தான் இருந்தால் அதான் சாதனை சொல்லணும். ஏன்னு கேட்டால், என்னுடைய பார்வையில் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை கட்டிய நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன். நடிப்பினையும் சிவாஜி கணேசன் வந்து அவரால் நடிக்காத பாத்திரமே இல்லை. அதை மாதிரி எல்லா கதாபாத்திரத்துலேயும் நடித்த ஒரே ஆர்டிஸ்ட்டு. அந்த அம்மாவோட பேரில் மனோரமான்னு வச்சாங்க. ஒன்று தெரியுமா, சினிமான்னு சொன்னால் சினிதம்மா, சினிமாவோட கடைசி எழுத்தும்மா, மா சினிரமா அம்மா, மனோரமா அம்மா. அம்மா இல்லாமல் உலகமே இல்லை. ஆண் குழந்தை கத்துனா கூட முடிக்கிறது மான்னு தான் கத்தும். அப்படி ஒரு அம்மா படைச்சவன் பிரம்மான்னு சொல்கிறான், அவனு கூட மா தான். ஒரு இசையமைப்பாளனா சொல்கிறான், சரிகமா பதனிசா, சரிகமா மாவுக்கு பக்கத்தில் பா வச்சான், பாவுக்கு பக்கத்தில் மா வச்சான். மானா அம்மா, பான்னா அப்பா. மாவும் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகமே இல்லை. அதே மாதிரி எங்களுடைய சினிமா, அந்த சினிமாவில் மனோரமா என்ற இந்த பெயர் வரலாற்றுக்குள்ள ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மைல்கல். அப்படி ஒரு அந்த அம்மா நடிக்காத கதாபாத்திரமே இல்லை. ஒரு தடவை கேட்பாங்க, ஏன் என்னை வந்து நீ நடிக்க, உனக்கு நடிக்கிறதுக்கு எந்த கேரக்டர் இல்லை தாயே, நீ எல்லா கேரக்டரும் நடிச்சுட்டு ஆச்சு ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள எல்லாரும் ஆச்சி ஆச்சின்னு சொல்லுவாங்க. ஆச்சி மட்டுமல்ல, ஒரு காரைக்குடி இதில் ஒரு டிராமாவில் நடித்ததுக்கு ஆச்சின்ற ஒரு பட்டத்தை மறைந்து விட்டு நம்முடைய கண்ணதாசன் ஐயா கொடுத்த பட்டம் அது ஆச்சி, ஆச்சின்னு கொடுத்தாரு. ஆனால் திரையுலகத்தில் அந்த அம்மா நடத்துறது இத்தனை வருஷம் ஒரு ஆட்சி, அது ஒரு தன்னாட்சி, அது ஒரு சுயாட்சி. அந்த அம்மா இந்த கலை உலகத்தில் தனக்குன்னு ஒரு குறுநிலத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த குறுநிலத்தில் அந்த அம்மா நடத்துகிற ஆட்சி நடத்தியது ஒரு ஆட்சி. ஆமாம், அந்த அம்மா ஒரு கலை உலக தாரகு. இத்தனை ஆண்டுகளாக இந்த கலை உலகத்தில் அவர் எடுத்து வைத்திருந்தது இந்த கலை தனக்கென்று ஒரு குத்தகை, முடிந்து விட்டது குத்தகை. வானுலகத்தில் எமலோக நாடகத்துக்கு அவர் பார்க்க சென்று விட்டார் ஒத்திகை. இதை தவிர எனக்கு வார்த்தை தெரியலை. ஏன்னு கேட்டால், நடிகர் சங்கத்துடைய சரத்குமார் கூட பேட்டியை பார்க்குறேன், நடிகர் சங்கத்துடைய கூட்டம் நடக்குது, அதில் கலந்துக்கணும், நீங்கள் வாங்கணும் கூப்பிட்டேன்னு சொன்னேன். அவர்கிட்ட அந்த அம்மாட்ட எல்லாரும் வாக்கு சேகரிக்கிறதுக்கு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் வாக்கு சேகரிக்க நினைச்சது மனிதர்கள் நினைக்கிறான், ஆனால் இறைவன் அந்த அம்மாவுக்கு வாக்கரிசி சேகரிக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உருவாக்குவான்னு நான் கற்பனை கூட பண்ணலை. ஏன்னா மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும். எவ்வளவு எத்தனையோ மனிதன் பிறக்கிறான், இறந்து விடுறான், ஆனால் சில பேரை மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், ஆயிரத்தில் ஒருவன், மக்கள் கண்ட கோடியில் ஒருவன் என்று வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு ஒரு மக்கள் திலகம் தான். நடிப்பினுமையும் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன்னா சிம்ம குரலூர் அப்படின்னா, அந்த குரலில் பேசுறதுக்கு ஒரு நடிகர்னா ஒரு நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் தான். அது மாதிரி நடிகர் தலைவன் சாவித்திரினா ஒரு சாவித்திரி தான், ஒரு பத்மினி அம்மான நாட்டிய பேரொழி பத்மினா, அந்த அபிநயம் பேசக்கூடிய நாட்டிய பேரொழினா அவங்க தான். அது மாதிரி ஒரு நகைச்சுவையில் ஒரு நாகேஷ், அவரை மாதிரி ஒரு வசத்தை ஜீனியஸை பார்க்க முடியாது. அந்த நாகேஷோட போட்டி போட்டி நடித்த ஒரு நாகேஷ் தூக்கி சாப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த நாகேஷே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே நகைச்சுவை நடிகை மனோரமா மாத்திரமே என்பதை நாகேஷ் அவர்களே சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட மனோரமா அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னால் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னு கேட்டாக்கா, ஒன்றே ஒன்று மட்டும், அந்த அம்மா
ஒரு ஆன்மா என்பது ஒரு நாள் ஓய்வு எடுக்கும். ஓய்வு எடுப்பது மட்டும்தான் ஆன்மா. இன்னைக்கு செகண்ட் சண்டே, இன்னைக்கு ஏன் தெரியுமா நடிகர் சங்கத்தில் கூட அவங்க ஆதரவு தர கூட்டம் வச்சாங்க. செகண்ட் சண்டேன்னு சொன்னால் நடிகர்களுக்கு ஷூட்டிங் இருக்காது, படப்பிடிப்பு இருக்காது, ஓய்வாக இருப்பாங்கன்னு. இன்னைக்கு கூட இன்னைக்கு செகண்ட் சண்டாக இல்லாமல் இருந்திருந்தா அந்த ஆன்மா எடுத்திருக்காது ஓய்வு. இன்னைக்கு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எங்கள் திருமண எங்களுடைய திரையுலகத்தில் அது விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் என்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு செகண்ட் சண்டே ராஜா நான் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு பூபதிட்ட அந்த அம்மா சொல்லி பல நாள் கேட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த அம்மா தூங்க தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தூங்க சென்றிருக்கிறார், உறங்க சென்றிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப அந்த அம்மா சாதிக்கிறதே சாதிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை ஆண்டன் சோதிக்க வேண்டியதே சோதிச்சிட்டான். இனிமேல் தான் அந்த அம்மா சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவை இறைவன் சோதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் கடைசியாக அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறைவன் அந்த அம்மா மீது அந்த ஆன்மா மீது காட்டிய இரக்கம் அதனால் தான் கொண்டு விட்டார் மீளா உறக்கம் என்று மட்டுமே கருதினேன். அந்த அம்மா அவட ஆத்மா சாந்தி அடைய என் சார்பாகவும் என் மகன் எஸ்டிஆர் சார்பாகவும் என் இல்லத்தின் சார்பாகவும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அன்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ரைஸ் த லார்ட், இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஸ்ரீராம ஜெயம். என்னை பொறுத்தவரையில் அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.